ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்ல டேஸ்டான வித்தியாசமான பேரிச்சம்பழம் ஊறுகாய் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வழக்கமாக எலுமிச்சகம் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பேரிச்சம்பழம் ஊறுகாய். இது ரெகுலராக செய்கிற டேஸ்ட்டை விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழம் இருக்கிற கொட்டைலாம் நம்ம வெளியே எடுத்துட்டு துண்டு துண்டாக நறுக்கி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இதை விட அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போது பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் நம்ம துண்டு துண்டாக நறுக்கியாச்சு. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எண்ணெயும் சேர்க்கலாம். பட் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே பொடிசாக நறுக்கின மீடியம் சைஸ் இஞ்சி துண்டை சேர்த்துக்கோங்க. அதோட பெரிய பல்லு பூண்டு 12 நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் மாறும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து 6 பச்சை மிளகாய் நறுக்கினது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம பொடிசாக நறுக்கின பேரிச்சம்பழம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாயத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட காரம் குறைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்னும் கூட அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மிளகாய்த்தூள் அந்த பேரிச்சம்பழத்தில் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி கிளறிட்டு 1/4 கப் புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கிளறி எடுத்துக்கோங்க. இந்த புளிக்கரைசல்லே வந்து பேரிச்சம்பழம் இன்னும் சாஃப்டாகி நல்லா மெல்ட் ஆகி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். நல்லா வதங்கி நம்மளுக்கு ஊர்க்கால் இருக்கிற சாந்து இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம இதை கிளறி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு சாந்து மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது கடைசியாக இறக்கும் போது அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதோட ஒரு 2 துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த பேரிச்சம்பழம் ஊறுகாய் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற எலுமிச்சை ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் மாதிரி ரெகுலராக சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்காது. இந்த ஊறுகாயில் பார்த்திங்கன்னா உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வந்து ஒரு ஊறுகாயோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த பேரிச்சம்பழம் ஊறுகாய் பிரெட்டு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும் போது அட்டாசமான காம்பினேஷனில் இருக்கும். இந்த பேரிச்சம்பழம் ஊறுகாய் நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது 1 வாரத்து வரைக்கும் கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் எப்படி நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.